ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியப் கையும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, இறால் தொக்கு. ஆமாங்க, எறா தொக்கு நான் எப்படி செஞ்சு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடுங்க. நான் ஒரு வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்குங்க. கீறி போட்டது வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தான் உங்களுக்கு எறா தொக்கு ருசி வரும். இது வந்து ஒரு பூண்டு, ஒரு முழு பூண்டு 2 பூண்டு எடுத்து நீங்கள் எடுத்து உரித்து தோல் உரித்து அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது தான் உங்களுக்கு எறாவோட டேஸ்ட்டு, எறா தொக்கோட டேஸ்ட்டு அதிகமாகும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் நீங்கள் நல்லா கட் பண்ணி, நான் வந்து ஒரு 1/4 கிலோ எறா எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான தொக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக, ஒரு 4-5 தக்காளி, பூண்டு ஒரு 2 முழு பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வேகணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த கல்லுப்பையும் சேர்த்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். நல்லா இப்போது வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெங்காயம் நல்லா வதக்கணும். வந்து வெங்காயம் வதங்கினா தான் உங்களுக்கு வந்து எறா தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கும் எறா தொக்குக்கு. எண்ணெய் நடுவில் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் எந்த நான்வெஜ் ஐட்டத்துக்கும் நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அப்புறமும் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து மிளகாய், தனியா இது ரெண்டு மட்டும்தான் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாய்த்தூள்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு தண்ணி விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா பொடி வந்து எண்ணெயிலே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வாசனையும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். தேவைன்னா நடுவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து திரும்பியும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மசாலா வந்து எண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு கூடுதல் சுவை கிடைக்கும். அதுக்கடுத்தது, இது தொக்குன்றதுனால நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தொக்கா பிடிக்கும்னா நல்லா கெட்டியாக செஞ்சுங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது நல்லா வந்து தொக்கு வந்து கொதி வரணும். கொதி வந்து எறாவும் நல்லா வேகணும். நீங்கள் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா எறா வேகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். எறா வந்து இப்போது நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எறா வந்து இது 1/4 கிலோ இருக்கும். தோல் உரித்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் கிடச்சிது. இதை நீங்கள் எந்த வதக்கின வெங்காயம் தக்காளி வதக்கின தொக்கில் அதையும் போட்டு வாஷ் பண்ண எறாவை போட்டு நல்லா வந்து திரும்பி கிளறி விட்டு எறா வந்து வேகணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. நான் தண்ணி ரொம்ப சேர்க்கலை, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் அதை வந்து நல்லா வேக விடணும். எறா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக வெந்துடும். இருந்தாலும் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நீங்கள் மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோவா வராது. இப்போ நீங்கள் வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் எறா வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது எறா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து திறந்து திரும்பவும் கிளறி விடலாம். கிளறி விட்டு எறா தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எறா தொக்கு திரும்பவும் நீங்கள் இது எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சுவை அதிகமாக கிடைக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எறா அவ்வளோ தாங்க. இப்போ நீங்கள்
எரா தொக்கு உங்களுக்கு அருமையா சுவையான அருமையான சூப்பரான எரா தொக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.